அப்பாடி எப்படியும் அப்பாடிக்கு ஒண்டியல் வாங்கிட்டு வந்த எங்கம்மா அந்த பூட்டு போட்ட ஒண்டியல்லாம் அதோ பெட்ரூம்ல வச்சிருக்கிறப்ப எடுத்துக்கோ சரிங்கம்மா ஹை இதுதான் அந்த ஒண்டியல்லாம் சூப்பரா இருக்கு பூட்டு போட்டு வச்சுக்க போறேன் காசெல்லாம் எடுத்து அம்மா இங்க பெருமா குட்டி சாவி குட்டி பூட்டு பார்க்கும் போதே அழகா இருக்கு இது நல்லா கூட ஓபன் ஆகுமா இதோ ஹோல்ஸ் கூட கொடுத்துருக்காங்க அம்மா பழைய உண்டியல்ல இருந்து எடுத்து இதுல போட்டு வச்சுக்க போறேன் இதோ பூட்டு கூட லாக் ஆயிடுச்சு அதே மாதிரி கீ ஓபன் பண்ற பாருங்க அட சூப்பரா கீ கூட ஓபன் ஆயிடுச்சு எங்கயா எல்லோ கலர் உண்டியல் ஆ தான் இருக்கு அம்மா இதுல நான் காசெல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன் எல்லாத்தையும் எடுத்து புது உண்டியல்ல போட்டு பூட்டு போட்டு வச்சுக்க போறேன் யாரும் காசை எடுக்க முடியாது அப்படியே மலரு இவ்வளவு காசு எப்படி நீ சேர்த்து வச்சேன் உங்க அப்பா தர்றதெல்லாம் பத்திரமா வச்சிருக்க போல ஆமாங்கம்மா தாத்தா குடுக்கறது பாட்டி குடுக்கறது எல்லாத்தையும் இதுல போட்டு வச்சிருக்கேனே சரிமா பாய் நான் கவிதா வினிதா கூட போய் விளையாடுறேன் வளையல் மா வளையல் கலர் கலர் வளையல் வந்திருக்கு அட சூப்பரா இருக்கு இந்த மூணு கலர் வளையல் வாங்கிட்டு வந்திருக்கேன் எடுத்து இந்த ட்ரால போட்டுக்கலாம் இந்த மூணு செட்டு வளையல் வேற அவசரப்பட்டு ஐநூறு ரூபாய்க்கு வாங்கிட்டேன் ஹா இந்த மலரோட உண்டியல் தான் இருக்கே தான் நிறைய காசு இருக்கு இதோ ஓல்ஸ் வச்சு எடுத்தா சூப்பரா காசு எல்லாம் வந்துருது ஐநூறு ரூபாய் எடுத்து கொடுத்துட்டு வருவோம் இப்போ அப்பா பத்து ரூபாய் கொடுத்தாங்க இதுவும் எடுத்து இதுல போட்டுலாம் என்ன கொஞ்சம் கொஞ்சமா வெயிட் கம்மியா இருக்கு சரி ஓகே வச்சுட்டு போவோம் கலையும் புது பெட்ஷீட் வாங்கிட்டா நானும் புது பெட்ஷீட் வாங்கிட்டேன் இதை மேட்டா கூட யூஸ் பண்ணிக்கலாமா பாரு வெல்வெட்ல செம்மையா டான்ஸ் ஆடுற டிசைன் சூப்பரா இருக்கு ராஜஸ்தானி மாடலாம் சரி ஓகே அதுதான் மலர் ஒண்டியல் இருக்கே அதுல இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்துட்டு போக ரூபாய் காசு எடுத்துட்டு வாங்க சீக்கிரம் என்ன என் ஒண்டியல் அங்கதானே இருந்துச்சு இப்போ யார் இந்த பக்கம் எடுத்து வச்சது யாரோ எடுக்குறாங்க போல ஒண்டியல்லாம் ரொம்ப காலியா இருக்கு வெயிட்டே இல்லாத மாதிரி இருக்கு என்ன பண்ணலாம் வீட்டுக்கு நிறைய பேர் வந்து போறாங்க யாரா இருக்கும் என்ன மலர் ரொம்ப வருத்தமா இருக்க போல ஆமா கணேஷா நான் ரொம்ப ஃபீலிங்கா இருக்கேன் என்னுடைய ஒண்டியல இருந்து யாரோ காசு எடுத்துட்டே இருக்காங்க என்ன பண்றதே தெரியல பூட்டு கூட போட்டு சாவி நான் தான் வச்சிருக்கேன் தெரியுமா அப்ப நான் ஒரு ஐடியா சொல்றேன் இங்க வா நான் சொல்றபடி செய்யி இப்ப கண்டுபிடிச்சிடலாம் யாருன்னு சரி கணேஷா யாரும் சொல்ல மாட்டாங்க இந்த ஐடியால கண்டிப்பா சொல்லுவாங்க பாரு கணேஷான கணேஷா தான் இதோ பிள்ளையார் சொன்ன மாதிரி எல்லா மிளகா தூளை எடுத்து இந்த சந்துக்குள்ள போட்டுருவோம் ஒரு ஸ்பூன் போட்டாச்சு ரெண்டு ஸ்பூன் போட்டாச்சு அப்பாடி பத்து ஸ்பூன் மிளகா தூள் போட்டுட்டோம் இப்ப ஒளிஞ்சுக்கலாம் கௌரி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சில்ற கிடைக்குமா என்கிட்ட கிடையாதுங்க உங்களுக்கு அவசரமா வேணும்னா அதோ அந்த மலர் உண்டியல் இருக்குல்ல அதுல போட்டுட்டு நாலு ஐநூறு எடுத்துக்கோங்க இந்த உண்டியல் சாவி எங்க வச்சிருக்கான்னு தெரியலையே அதெல்லாம் சப்ப மேட்ரு சால்ட் வாட்ரு அதோ அந்த குச்சி விட்டு உள்ள இருந்து எடுங்க அப்படியே கொட்டுங்க நிறைய வரும் ஐயோ கௌரி என்ன பண்ற எல்லாம் மிளகா தூரு கண்ணெல்லாம் எரியுது ஐயோ உடம்பெல்லாம் எரியுது எப்படி இதுல போட்ட எனது மிளகா தூளு

கணேஷா கணேஷா வா எதுக்காக இப்படி எல்லாரும் ஓடி வரீங்க கணேஷா கெஜ மோக்ஷராணி யாரோ வந்திருக்காங்க எல்லாரையும் போட்டு அடிச்சு துன்புறுத்துறான் ஆடு மாடு எல்லாம் எல்லாம் மயங்கி விழுது சீக்கிரமா வா அடுத்து இங்கதான் வர போறானா இதோ நான் வந்துட்டேன் இந்த இடத்தையும் அழிக்க போறேன் என்னது இந்த இடத்தை அழிக்க போறியா என்ன மீறி இங்க ஒண்ணு நடக்காது எந்த ஆயுதத்தாலையும் என்ன அழிக்க முடியாது அப்படியா இதோ நான் என் ஆயுதத்தை விடுறேன்

சூப்பர் கணேஷா எல்லாரையும் அந்த அரக்கு கிட்ட இருந்து காப்பாத்திட்ட அக்கா அக்கா ஒரு ஜுவல்லரி பாக்ஸ் இல்லாமா ஜுவல்லரி பாக்ஸா செஞ்சுட்டா போச்சு இதோ செவன் இன்டூ ஃபைவ் அப்படின்ற மெஷர்மெண்ட்ல அட்டையை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி நாலு வேணும் நமக்கு அதுக்கப்புறம் ஃபைவ் இன்டூ ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு எடுத்துக்கலாம் இப்போ மெஷர் பண்ண அட்டையை என்ன பண்ணணும்னா அதை அப்படியே உரமா வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ளவர் பண்ணிக்கலாம் இதோ இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்து ஜட பண்ணிக்கோங்க ஜட பண்ணிட்டு லாஸ்ட்ல ஒரு ஸ்டாப்லர் அடிச்சுக்கோங்க அதை இந்த மாதிரி சுருட்டு சுருட்டுன்னு சுருட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் ரெடி ஆகிடும் அதுக்கு பேர் தான் நம்ம வச்சிருக்கிறது பட்டன் ரோஸ் சரி ஓகே கை நிறைய பட்டன் ரோஸ் எல்லாம் செஞ்சு வச்சுட்டோமா கலர் கலரா அதை எடுத்து ஓரமாக வச்சுருங்க அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் இல்லைனா மெல்லிசான ஃபார்ம் ஷீட் அதை எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு மேலே இந்த மாதிரி நான் ஒட்டுறம் பார்த்தீங்களா அட்டை அந்த மாதிரி ஒட்டிக்கணும் ரொம்ப பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடாது கொஞ்சம் கேப் இருக்கணும் அப்போ தான் நமக்கு ஃபோல்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்க ஃபைவ் இன்டூ ஃபைவ் எடுத்து இந்த பக்கம் அந்த பக்கம்னு சொல்லிட்டு ஒரு ரோபோ மாதிரி ரெடி பண்ணிட்டோம்ல ஆனால் இது ரோபோ கிடையாது இப்போ பாருங்க சைடில் இருக்கல அந்த பீஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டுடலாம் இப்போ பாருங்க சைடில் கட் பண்ணிட்டா நமக்கு இந்த ஷேப் தான் கிடைக்குது அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மடிக்கணும்ல நான் பண்ற மாதிரி சதக் பதக்குன்னு சொல்லிட்டு நாலு சைடு நாலு கார்னரை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒவ்வொன்றே நம்ம மடிக்க போறோம் இதோ இந்த மாதிரி மடிச்சு எடுத்துக்கணும் கார்னர்லாம் இப்போ மழிச்சு எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி ஷேப் தான் கிடைக்கும் சரி ஓகே இதை நம்ம கொஞ்சம் அழகுப்படுத்தணும் கொஞ்சம் நீட்னஸாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பேப்பர்லாம் கட் பண்ணி ஒட்டியாச்சு உங்ககிட்ட ஒரு ரப்பர் பேண்ட் இருந்தால் அதை எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா கண்டிப்பாக உங்கள் பாட்டி தலையில் இருக்கும் அந்த ரப்பர் பேண்டை எடுத்துகிட்டு வந்துடுங்க சரி ஓகே நான் இப்போ மடிக்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட க்ளூ கன் இருந்துன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைனா நீங்கள் பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் சரி ஓகே நான் இப்போ ஒட்டுறேன்ல அந்த மாதிரி ஓட்டிடலாம் அதுக்கப்புறம் ஒரு மணி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி கம்பியில் கோத்து அதை உள்ளே விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக ஃபிட்டிங் ஆகிடும் ரெண்டும் ஓட்டை போட்டுடலாம் இப்போ அந்த கம்பியை உள்ளே குத்திட்டு இப்போ பாருங்கள் நல்லா டைட் பண்ணி வச்சுக்கலாம் அக்கா என்கிட்ட கம்பிலாம் இல்லைக்கா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் உங்ககிட்ட பழைய ஷர்ட்ல ஏதாவது பட்டன் இருக்கும்ல அது கூட ஒட்டிக்கலாம் இதோ இந்த ரப்பர் பேண்ட் எடுத்து இப்படி புடிச்சுக்கிறதுக்கு இந்த பாக்ஸ் இப்படி பார்த்தாவே நல்லா இருக்கு ஆனால் ஒன்று நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சு வச்சுருக்க ஃப்ளவர் எல்லாம் வேஸ்ட் ஆகக்கூடாதுல்ல ஓகே அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சூப்பரான டெக்கரேட் பண்ணிடலாம் ஓகேவா இப்போ லீஃப் மாதிரி வச்சுட்டேன் இப்போ பாருங்க ஜுவல்லரி பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சா இன்னும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நேற்று செஞ்சு வச்சதில் நிறைய லேஸ் மிச்சம் ஆகிடுச்சுங்க அதை எடுத்து அப்படி இப்படி இப்படி அப்படி உங்களுக்கு இஷ்டமான டிசைனில் வச்சுக்கலாம் இப்போ பாருங்க சூப்பரான ஜுவல்லரி பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சா ரொம்ப ஈஸி ஃபாஸ்ட்டாகவும் பண்ணிடலாம் இப்போ இதில் என்னென்னலாம் ஸ்டோர் பண்ணலான்னு பார்க்கலாமா இதோ கவிதா வண்டிதா வாய்ஸ் கொடுக்குறாங்களே அவங்களோட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்டு கிளிப்ஸ் எல்லாம் நிறைய எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் எடுத்து உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்க பிங்க் கலர் ப்ளூ கலர் உங்ககிட்ட என்னெல்லாம் குட்டி குட்டியா இருக்கும் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்க டிராவல் கூட பண்ணிக்கலாம் இதுவும் ரப்பர் பேண்ட் அண்ட் கிளிப்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் இப்போ பாருங்க இந்த ரப்பர் பேண்ட் எடுத்து போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் டப்பா எப்பவுமே கலண்டாது இந்த மாதிரி உங்க அம்மாக்கு சூப்பரான ஜுவல்லரி பாக்ஸ் செஞ்சு கொடுங்க அப்படி இல்லைன்னா உங்க சிஸ்டர்ஸ்க்கு கூட செஞ்சு கொடுக்கலாம் அப்புறம் என்ன உங்க ஹோம்ஒர்க்கும் சேர்த்து நானே எழுதி தரேன் பா சொல்லுவாங்க உங்க சிஸ்டர்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஜாலியான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மினி கிரீன் ஃபுட் இந்த மந்தோட பர்த்டே விஷஸ் எல்லாம் பார்க்கலாமா ஹாப்பி பர்த்டே சந்தனாஸ்ரீ ஹாப்பி பர்த்டே சர்வேஷ் ஹாப்பி பர்த்டே ஹமாரா ஹாப்பி பர்த்டே கீர்த்தனா ஹாப்பி பர்த்டே சக்ரேஷ் ஹாப்பி பர்த்டே நிவேதா ஹாப்பி பர்த்டே பழனி ஹாப்பி பர்த்டே நைலா செப்டம்பர் நைன்டீன் செலிப்ரேட் பண்றாங்க ஹாப்பி பர்த்டே கௌஷிகன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கும் பர்த்டே விஷஸ் பண்ணனும்னா வீடியோ கீழே அப்படி இல்லைன்னா கம்யூனிட்டி டேப்ல விஷ் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல நான் விஷ் பண்றோம் பாய்